வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த இடத்துல நம்ம என்னோட பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்களுக்கான செமஸ்டர் தேர்வுகள் குறித்து சற்று முன் உயர்கல்வித்துறை மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அதை பற்றி இந்த இடத்துல பார்க்கலாம். அதை பார்க்கறது முன்னாடி மாணவனாசிரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சிங்கன்னா உடனுக்குடன் டிஎன் யூனிவர்சிட்டி காலேஜஸ் அஃபிஷியல் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மாநில அரசு கட்டுப்பாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 14 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் யூனிவர்சிட்டி இருக்குது. இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிகிரியை வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிலுவைத்தான் அரியர் பேப்பரை வச்சுருக்கிறவங்களுக்கு அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிறப்பு தேர்வு நடத்துவதற்கு ஒரு வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்கலைக்கழகம் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த பல்கலைக்கழகம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் யூனிவர்சிட்டி. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. பெரியார் பல்கலைக்கழக நிலுவைத்தாள் மாணவர்களுக்கு சிறப்பு தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரியார் பல்கலைக்கழகத்தில் பயின்று நிலுவைத்தாள் வைத்துள்ள மாணவர்களுக்கு சிறப்பு தேர்வு நடத்தப்பட உள்ளதாக துணைவேந்தர் பெரியார் யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது குறித்து புதன்கிழமை அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பெரியார் பல்கலைக்கழக துறைகள், பெரியார் பல்கலைக்கழக தருமபுரி பட்ட மேற்படிப்பு மையம் ஆகியவற்றில் பயின்ற இளநிலை முதுநிலை மாணவர்கள் அவங்களுடைய படிப்பு காலம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டடிங் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகளுக்கு மேலாகியும் நிலுவைத்தால் வைத்துள்ளார்கள். அதே மாதிரி ஆய்வியல் நிலையறிஞர் எம்ஃபில் பாடப்பிரிவிலுமே வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து பார்த்திங்கன்னா நிலுவைத்தாள்கள் வந்து வைத்திருக்கிறார்கள். நிறையறிஞர் எம்பில் பாடப்பிரிவில் படிப்பு காலம் முடிந்து 2 ஆண்டுகள் மேலாகியும் நிலுவைத்தாள்கள் வைத்துள்ள மாணவர்களுக்கு சிறப்பு தேர்வு நடத்தப்பட உள்ளது. இதில் மாணவர்கள் தாங்கள் பயின்ற பாடத்திட்டத்திலே நிலுவைத்தாளுக்குரிய தேர்வுகளை எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறப்பு தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் மாணவர்கள் வழக்கமான தேர்வு கட்டணத்துடன் அந்த அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா தேர்வு கட்டணம் செலுத்துகிற மாதிரி இருக்கும். இளநிலை முதுகலை ஒவ்வொரு பாடத்திற்கும் ₹2000. ஆய்வியல் நிறையறிஞர் எம்பிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 3000 வந்து பார்த்தீங்கன்னா கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முழு நேரம். அதே மாதிரி 4000 சேர்த்து செலுத்த வேண்டும். இச்சிறப்பு தேர்வுகள் விண்ணப்பங்கள் செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்தே நீங்கள் யூனிவர்சிட்டியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். விரிய அதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உரிய விவரங்களுடன் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை கனரா வங்கி ரசீது அல்லது தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் பெறப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான அந்த ஸ்பெஷல் எக்ஸாம் சிறப்பு தேர்வு வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் அந்த அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெரியார் யூனிவர்சிட்டியில் லேட்டஸ்ட்டாக விளையாடணும் அப்டேட். வீடியோ கொடுத்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவனாசிரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.